அஸ்லாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து பிஸ்மில்லாஹி வசலாத் வஸ்லாம் அலா ரசூல் இல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லாம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹி நல்லடியார்களே கபூரிலே வைக்கப்பட்ட நாம் அனைவரும் எழுந்திருக்கக்கூடிய அந்த நாளை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவும் இந்த எண்பது சூரா அபசாவுடைய அடுத்த வசனம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே கூறுகிறான் அஹமுது பில்லாஹி மினஷ் ஷெய்தான் இர் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் சும்ம அதன் பின்னால் அவன் நாடும் பொழுது நாடிய நேரத்தில் அவன் அவனை எழுப்புவான் அப்போ அந்த நாடக்கூடிய நாள் எது அல்லாஹ் மட்டுமே அறிந்தவனாக இருக்கிறான் என்பதையும் அல்லஹவே முப்பத்தி ஒன்று சுரா லுக்மானுடைய முப்பத்தி நாலாவது வசனத்திலே கூறியிருக்கிறான் இந்நல்லாக நிச்சயமாக அல்லாஹவிடம்தான் அந்த நேரத்துடைய ஞானம் இருக்கிறது ஆக எழுப்புவான் ஆனால் எப்பொழுது எழுப்புவான் என்பதை அவனே அறிந்திருக்கிறான் அதே சமயம் அந்த எழுப்பப்படும் பொழுது யா எப்படி எழுப்புவான் என்பதை பற்றி ஒரு முக்கியமான எச்சரிக்கை இந்த வசனத்துடைய தப்சிலே நாம் காண முடிகிறது நாம் அனைவரும் உம்மத்தே ரசூல் நாயகம் சல்லாஹல்லம் அவர்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள்தான் நாளை கியாமத்து நாளிலே எழுப்பப்படும் பொழுது உம்மத்தே ரசூலாக நாயம் செல்லும் அவனுடைய உம்மத்தாராகத்தான் எழுப்பப்படுவோம் ஆனால் ஒரு எச்சரிக்கை இம்பெருமான் சல்லல்லாஹு செல்லும் அவனுடைய ஒரு ஹதீஸின்படி எந்த மனிதன் நாயம் சல்லல்லாஹ் உலைச்சலம் உம்மத்தை சார்ந்த ஒரு மனிதன் அவனிடம் ஹோமோ செக்ஸுவாலிட்டி ஓரின சேர்க்கை என்ற அந்த தீய பழக்கம் இருந்ததோ அந்த தீய பழக்கத்திலே அவன் தௌபா செய்யாதவராக விடுவானே ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் நாளை மறுமையிலே அன்று ஹசரத் லூத் அலே இஸ்லாம் அவர்களுக்கு துரோகம் செய்தார்களே பிறட்டி போடப்பட்டதே அந்த நான்கு ஊர்களைச் சார்ந்த அந்த ஓரின சார் ஓரின மக்களுடைய உம்மத்தவராக கேவலப்பட்டவனாக நன்று எழுப்பப்படுவான் என்ற எச்சரிக்கையும் எம்பெருமான் சல்லல்லா அலிசமனுடைய ஹதீஸ் மூலமாக நமக்கு கிடைக்கிறது அல்லாஹ் அல்லாஹல்ல ஜெல்லாலவும் நம்முடைய சமுதாயத்தை நம்முடைய சமுதாய இளைஞர்களை மக்களை இந்த தீய கொடுமையான கேவலமான பழக்கத்திலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றி நாங்கள் இங்கே நீத்தர் குருவர்களே அந்த நாளுடைய செய்திகள் கியாமத்தினாலே மகேஷ்வரி மைதானத்திலே நடக்கக்கூடிய அந்த அமளி துமணிகளை பற்றி திருமறைய குர்ஆனிலும் ஹதீஸுகளிலும் எண்ணற்ற செய்திகள் இருக்கிறது இருந்தாலும் குறிப்பாக இந்த சூர அபசாவையிலேயே அல்லாஹ் ஜலாலுஹூ முப்பத்தி நாலாவது வசனம் தொடர்ந்து தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களிலே ஒரு காட்சியை நமக்கு கவரிக்கிறான் இதிலே இந்த உம்மத்திற்கு படிப்பனை இருக்கிறது நமக்கு பாடம் இருக்கிறது அல்லாஹ் ஜலாலுஹும் அந்த வசனத்திலே முப்பத்தி நாலாவது வசனத்திலே கூறுகிறான் அல்லாஹுப்பர் அல்லாஹ் ஜில்ல ஜிலால் கூறுகிறான் யோமய பிற மின் அஹி யோமய பிறல் மர்வு மின் அஹி அன்றைய தினம் மனிதன் தன் சகோதரனை விட்டு விரைந்தோடுவான் அது மட்டுமல்ல அவன் தன்னுடைய தாய் தகப்பனையும் விட்டு விரண்டோடுவான் அது மட்டுமல்ல அவன் தன் மனைவி மக்களையும் விட்டும் விரண்டோடுவான் என்று ஜல்ல ஜிலாலும் இங்கே கூறியிருக்கிறான் இப்போ விரண்டு ஓடுவார்கள் என்றால் என்ன அர்த்தம் ிமாற இல்லாத அன்பும் அவர்கள் நமக்கு விளக்கி தருகிறார்கள் கைவிட்டு விடுவான் அன்றைய தினம் ஒரு சகோதரன் தன்னுடைய மற்ற நண்பனிடம் வந்து சகோதரன் வந்து என் அருமை சகோதரனே நான் பூமியிலேயே வாழும் காலமில்லாம் உனக்கு உற்ற நண்பனாக இருக்கவில்லையா உனக்கு உதவி செய்யவில்லையா என்றெல்லாம் சொல்லி ஆமாம் உண்மைதான் என்று சொல்லும் பொழுது இன்று நான் ஒரு நன்மையின் பால் தேவையுடனாக இருக்கிறேன் எனக்கு நீ தந்து உதவக்கூடாதா என்று கேட்கும் அவன் மறுத்து விடுவான் நானே தேவையுடனாக இருக்கிறேன் என்று அவன் கைவிட்டு விடுவான் ஒரு தாய் தன் பிள்ளையை பார்த்து என் அருமை மகனே நான் உன்னை பெற்று ஆளாக்கி நல்லபடியாக வளர்த்தேனே என்று சொல்லும் பொழுது மகனும் ஒற்றுக்கொள் ஒப்புக்கொள்வான் என் தாயே ஒரு நன்மையை கொண்டு தந்து உதவுங்கள் அல்லது தாய் பிள்ளையை பார்த்து எனக்கு ஒரு நன்மையை தந்து உதவு உதவுவாயாக நான் தேவையோட தான் இருக்கிறேன் என்று தாயோ தகப்பனோ கேட்பார்கள் அந்த நிலையிலும் அந்த மகன் நானே தேவையோட தான் இருக்கிறேன் என்று கைவிட்டு விடுவான் மனைவியும் மக்களும் அவனை கேட்பார்கள் நாங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மனைவியாக இருக்கவில்லையா நான் உங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கவில்லையா என்றெல்லாம் கேட்கும் அந்த மனிதன் அதை ஒப்புக்கொள்வான் ஆனால் பகரமாக இன்று தேவையுடையனாக இருக்கிறேன் ஒரு நன்மையை கொண்டு உதவுங்கள் என்று சொல்லும் அவன் மறுத்து விடுவான் என்பதை இந்த வசனங்கள் கூறுகிறது இதன் தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்த்துக் கொள்ளலாம் வாகர் தானாகின் Press the bell icon on the YouTube app and never miss another <laughs>